முன்னாள் அமைச்சர்களை நாங்கள் சிறைக்கு அனுப்புவோம், இந்த இயக்கம் அழிந்துவிடும் என்று சொன்னார். என்ன போலதான் வாழ்க்கை, ஒருத்தோருத்தரா போயிட்டு இருக்கிறான், கடைசியில தலையும் போவோம். இந்த ஸ்டாலினும் சிறைக்கு செல்கின்ற நேரம் விரைவில் வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு வந்தவர்கள் எல்லாம் அழித்து வரலாம் என்று நினைக்கிறார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடி நிர்வாகிகளை, அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களை நாங்கள் சிறைக்கு அனுப்புவோம், இந்த இயக்கம் அழிந்துவிடும் என்று சொன்னார். என்ன போலதான் வாழ்க்கை, அவன் சொன்னான். இன்னைக்கு சிறைக்கு போற வாரம் அவனுக்கு. திமுக ஒருத்தோருத்தரா போயிட்டு இருக்கிறான், கடைசியில தலையும் போவும். இந்த ஸ்டாலினும் சிறைக்கு செல்கின்ற நேரம் விரைவில் வரும். இவனுமோ உத்தம மாதிரி பேசிட்டு இருக்கிறான். ஊழலை பற்றி பேசுவதற்கு இந்த ஸ்டாலினுக்கோ திமுகவிற்கோ எந்த அருகதையும் கிடையாது. அவர் மீதும் வழக்கு. ஆகவே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய இலக்கு, அம்மாவுடைய எச்சியம், எண்ணம், ஆசை, இந்த இயக்கம் நூறாண்டு காலத்திற்கும் நிலைத்து நின்று மக்கள் பணி, இந்த இயக்கம் சந்தித்த மிகப்பெரிய ஒரு தோல்வி, அதிமுக வரலாற்றிலே மிக மோசமான ஒரு தோல்வி என்றால் 96 தேர்தலில். அன்றைக்கும் சொன்னார்கள், இனி இந்த இயக்கம் நிலைக்காது, எழுந்திருக்காது, இந்த அம்மாவுடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை முடிந்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் 2 ஆண்டிலே 98 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தது இந்த அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உழைப்பு. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இயக்கத்தை இன்றைக்கு மீட்டெடுத்திருக்கிறோம், சின்னத்தை மீட்டெடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த எதிரிகளை மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடி அவர் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான நமக்கு தேர்தல். உங்களுக்கு தேர்தல் படைகளை, களப்படைகளை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நாம் பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் நம்மை மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் குறிவைத்து, நம்முடைய தலைமையையும் இயக்கத்தையும் குறிவைத்து, நம்மை சிறுமைப்படுத்தி நம்மளை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை இந்த 50 ஆண்டு காலத்திலே அது வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.